உறவுல யாருக்கும் வணக்கம் இது நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் அரசின் பற்பல் நலத்திட்டங்களை நம்ம இதில் தொடர்ந்து வெளியிட்டுருக்குறோம் தான் நம்ம சேனலை மொதல் முத பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடருங்க ஒவ்வொரு ஸ்கீம் அரசு வெளியிட வெளியிட நம்ம இதில் வெளியிட்டுருக்குறோம் அநேக நலத்திட்டங்களை பற்றி நம்ம பதிவு இருக்கிறோம் இந்த காணொலி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெளியிட்ட காணொலி இதில் பார்த்திங்கன்னா ஆர்டி டூ ஜேன் கீழே மனு செய்கிறது குறித்து குழந்தைங்க வந்து அருமையாக ஒரு குறும்படம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்காத உறவுகள் வந்து இந்த குறும்படத்தை பாருங்கள் இந்த டூ ஜெயின் கீழே கலாயு செய்கிறத பற்றி இந்த காணொலியை வந்து வெளியிட்ருக்கோம் ஸோ இது போல் நிறைய காணொலிகள் வந்து அடுத்தடுத்த விழிப்புணர்வு நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தெரியாத உறவுகளுக்கும் நம்ம சேனலை பற்றி பகிருங்கள் இன்றைக்கு வந்து ஆர்டிஐ பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் நிறைய அரை அநேக உறவுகள் என்ன செய்கிறாங்கன்னா ஆர்டிஐ எப்படி எழுதுறதுனே அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கேட்குறாங்க அவங்களுக்காண்டி இந்த முயற்சி முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கங்க ஒயிட் பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டீங்களும் பரவாயில்ல அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பக்கத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் டைப் பண்ணுங்க அது கூட மொபைலில் ஏகப்பட்ட ஆப் வந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணும் விதம் பார்த்தீங்கன்னா தகவறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்று என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு கேட்ட தகவலை அவங்க தரணும் அது அந்த சட்டம் தான் ஆறு ஒன்று இப்போ ஏழு ஒன்று பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ள காலக்கெடுவுக்குள்ளே அந்த மனுவை வந்து நம்மளுக்கு அவங்க பதில் தரணுங்கிறது தான் சட்டம் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க இதுல இன்னொன்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பிரிவு ஆறு மூணு கீழே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற தகவல் வந்து அந்த அலுவலகத்தை இல்லை அப்படின்னா வேற அலுவலகத்துக்கும் எனக்கு பெற்றுத்தர அந்த ஆறு மூணுன் கீழே கூட நம்ம சேர்த்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒரு மாடல் கண்டிப்பி நான் உங்களுக்கு கொடுக்கிட்டு இருக்கிறேன் உங்களோட அனுப்புநர் போட்டுக்கோங்க அனுப்புனோட முகவரி எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஃபைல் பண்ணிக்கிறீங்க அடுத்து பெருநர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துறை சார்ந்த முகவரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பெருநர்ல வந்து அந்த துறை சார்ந்த முகவரி நீங்க அப்பீல் பண்ணலாம் இல்லை பெருநர் முகவரி தெரியல அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை பொது தகவல் அலுவலர் அவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா மாவட்ட ஆட்சியர் போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பிடலாம் பொது தகவல் அலுவலர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போட்டு உங்கள் மாவட்ட எதுவோ அதை போட்டு நீங்க பின்கோடு கொடுத்து நீங்க அனுப்பிடலாம் அனுப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்வையின் போட்டிருக்கிறதுல வந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து அரசாணை புதிய அரசாணை வெளியிட்டு அதை நான் மென்ஷன் பண்ணி நான் இதில் எழுதியிருக்கிறேன் ஸோ நீங்களும் கூட இதை பார்த்து கூட நீங்க மூன்று தினங்களுக்குள்ள ஒப்புதல் செய்தோம் முப்பது தினங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அரசாணையில் அதை நம்ம நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதை பார்வை எழுதிட்டு அடுத்த தகவலரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்று கீழே வந்து நான் கேட்டுள்ள தகவல்களை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் கேட்க விரும்புறீங்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா என் ஒன்று என் ரெண்டு என் மூணு அப்படி வந்து நீங்க கேட்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல உங்களுக்கு இடம்பெற்றிருக்கேன் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஏன் எதற்கு கேள்வி வடிகளை நீங்க கேட்கக்கூடாது ரெண்டாவது வந்து தர முடியுமா இந்த மாதிரியும் கேட்கக்கூடாது மொத்தத்தில் வந்து நம்ம ஒரு தகவல் அறியும் என்ன தான் நம்ம கேட்குறோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க விரும்பும்போது எனக்கு தகவலாக வழங்கவும் இல்லை தரவும் இல்லை கொடுக்கவும் இந்த மாதிரி வந்து நம்ம கேக்கலாம தவிர எவ்வளவு இருக்குது இப்போ வந்து குறிப்பா வந்து நூறு நாளில் சம்பளம் கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வழங்கப்படுகிறது எத்தனை ரூபா அப்படின்னு கேள்விக்குறி மட்டும் போடக்கூடாது அதனால வந்து உங்களோட மனுவை அவங்க ரிசீட் பண்ணுறது கூட சட்டத்தில் இடம் இருக்குது நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து இடம் நாள் விண்ணப்பதார பேர் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அனுப்பிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பில் வந்து பத்து ரூபா நீதிமன்ற வில்லை வந்து ஒட்டணும் இது நான் ஆதார் அட்டை நான் முன்னாடி அனுப்பினது அதனால் வந்து தெரியுது நீங்கள் ஆதார் அட்டை அனுப்ப தேவையில்லை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஒட்டணும் இந்த இடத்துல வந்து பத்து ரூபா ஸ்டாம்ப் வாங்கி விடணும் பத்து ரூபா ஸ்டாம்புன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கக்கூடாது கோட் பீ ஸ்டாம்ப் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா நீதிமன்ற வில்லை தான் நீங்கள் ஒட்டணும் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் கிடைக்கும் அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகங்களில் கிடைக்கும் அப்படின்னா பத்திரப்பதிவு அலுவலகம் பண்ணுற இடங்களில் வந்து அந்த ஸ்டாம்ப் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ஒட்டி நீங்கள் அனுப்பலாம் இல்லை வறுமை கோட்டு பட்டியலுக்கு நீங்கள் இருக்கிறீங்கிற சான்று நீங்கள் விஓட்ட வாங்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யவே தேவையில்லை அந்த சான்றை இணைச்சி நீங்கள் தகவலை இலவசமாகவே கேட்கலாம் ஸோ இதுதான் தகவல் வந்து நம்ம தகவல் அறிவி உரிமை சட்டத்தின் மூலம் அனுப்புகிறதுக்கான நம்ம வழிமுறை இதை பற்றின சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ கேள் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் தர கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி